சேனல்ல பூண்டு தூதுவளை தூதுவளை இத எல்லastype வச்சு ஒரு சாப்பாடு தாங்க செய்ய போறோம் ரொம்ப ஹெல்தியான சாப்பாடு ஃபர்ஸ்ட் இது வந்து மறு ஜார்ல வந்துட்டு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு பூண்டு வந்து 15 ல இருந்து 20 வரைக்கும் பூண்டு பதத்து இருக்கேன் அப்புறம் ஒரே ஒரு கொட்டை புளி இதுல வந்துட்டு இந்த அளவு நான் வந்து தூதுவளை எடுத்துக்கேன் இதையும் பேத்துல சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு கொஞ்சமா மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் வந்துட்டு இதை வந்து லைட்டா நம்ம தண்ணி விட்டு கொஞ்சம் அரைச்சு எடுத்துக்கலாம் எல்லாமே போட்டாச்சு இதில் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இந்த டைமில் நிறைய சளி பிடிக்கிறதுனால இனிமேல் தூதுவளை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு கொடுக்கறது கூட இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா நம்ம இது வந்து நல்லா தண்ணி விட்டு அரைச்சாச்சு அதை தாளிச்சுக்கலாம் இப்போ இதை வந்துட்டு நல்லெண்ணெய் வந்து சேர்க்க போகிறேன் நல்லெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது வந்துட்டு கடுகுத்தம் பருப்பு பாருங்க கடுகு நல்லா பொங்கிடுச்சு இப்போ கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கடலைப்பருப்பு இது ஆப்ஷனல் தான் வேணா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி வேண்டாம் வெறும் உளுத்தம் பருப்பு மட்டும் கடலை கடுகுத்தம் பருப்பு மட்டும் போட்டுக்கலாம் இது நல்லா கொஞ்சம் சேர்க்கட்டும் பாருங்க நல்லா சமைச்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சதை இதை நல்லா ஊற்றிக்கலாம் அவ்வளோ வாசனையாக சூப்பராக இருக்கும் நம்ம பூண்டு சேர்த்ததுனால ரொம்பவே வாசனையாக இருக்கும் குழந்தை பிறந்தவங்களுக்குலாம் நீங்கள் தாராளமாக அதை கொடுக்கலாம் இந்த டைமில் உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது இதை ஊட்டும் போதே சம வாசனை வருது நம்மளுக்கு பூண்டு சேர்த்ததுனால அந்த ஜார்லேயே கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து இதில் ஊற்றிக்கலாம் இப்போ இதில் பச்சை வாசனைலாம் நம்ம பச்சை போட்டு தான் அரைச்சிருக்கோம் எல்லாமே அந்த பச்சை வடைலாம் போகணும் போகி இதெல்லாமே போயிட்டு நம்மளுக்கு நல்லா சுண்டி எண்ணெய் திரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நம்ம கொதிக்க விடணும் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதில் தேவையான உப்பு உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது நல்லா இப்போ நம்மளுக்கு சுண்டி வரட்டும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் அதுதாங்க இந்த பாருங்க நல்லா சுண்டிடுச்சு நம்மளுக்கு தண்ணியெல்லாம் வற்றி நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வருது திரண்டு வருது பாருங்கள் அதுதான் இதுதானே கரெக்டான ஸ்டேஜ் அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் வீட்டில் வடித்த சாதாரண சாப்பாட்டு அரிசி தான் பாசுமதி ரைஸ் இல்லை இது சாதாரண அரிசி வீட்டில் எப்பவும் நம்ம வடிக்கிற சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்துட்டு இதை போட்டு கலரிக்கலாம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டோம்னா பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக தான் நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போடுறது போட்டு நல்லா கலரிக்கலாம் சூப்பராக இருக்கும் இது நம்ம சளிக்கெலாம் ரொம்பவே நல்லது இது இது எப்படியும் ரெண்டு மூணு பேர் கூட சாப்பிடலாம் நம்மளை கொஞ்சமாக போட்டாவே போதும் அதை பாருங்க கொஞ்சம் தான் போட்டேன் இது சாப்பாடு எவ்வளோ கலரிட்டேன் இன்னுமே நல்லா சாப்பாடு போட்டு கலர்லாம் அவ்வளோ இருக்குது மீதி பாருங்க மீதியாக எவ்வளோ இருக்கு பாருங்க அவ்வளோதாங்க சாதம் கலரியாச்சு
அவ்வளோதான். நம்மளுக்கு பூண்டு தூதுவளை சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு. மீதியே வந்துட்டு இவ்வளோ இருக்க பாருங்கள். நம்மளுக்கு இன்னுமே இருந்தப்போ கொஞ்சம் நல்ல நிறைய சாப்பாடு போட்டு அதில் கலரெலாம் அந்தளவுக்கு இருக்குது. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தஞ்சை கிச்சன் கலாட்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.